நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. மாணவர்களிடம் அறிவியல் கணித ஆர்வத்தை தூண்டும் வகையில் அரசு பள்ளிகளில் வானவில் மன்றம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று திருச்சியில் தொடங்கி வைத்தார். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கோவை இடையே 6 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தண்ணீர் கேன்களில் உயர் ரக போதைப் பவுடர் நிரப்பி இலங்கைக்கு கடத்த நடந்த முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. பிடிப்பட்ட இந்த போதைப் பவுடர் 300 கோடி மதிப்புடையது என போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழக கவர்னர் முழுக்க முழுக்க அரசியல் செய்கிறார் என்று அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை மது விற்பனை நேரத்தை ஏன் மாற்றக்கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மின் இணைப்புதாரர்கள் எத்தனை இணைப்பை வைத்திருந்தாலும் அவர்களுக்கு வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் ஏவுதளத்தை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் திறந்து வைத்தார். உத்தரப்பிரதேசத்தில் 1000 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் திருமணம் நடத்தி வைத்தார். குருஜியம் சிவாசிரியர்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் மத்திய அரசு தாமதம் செய்வதால் நீதித்துறையின் பணிகள் முடங்கிவிட்டதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உலக செய்திகள். ஜப்பானில் குழந்தை பிறப்பு விகிதம் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வெகுவாக குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானிகள் தொடர்ந்து ராஜினாமா செய்து வருவதால் இலங்கை விமான நிலையத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு போட்டியாக நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தை சீனா வெளியிட்டுள்ளது. பிரிட்டனில் 100 நிறுவனங்கள் தங்கள் அலுவலக நேரத்தை வாரத்தில் 4 நாட்கள் என குறைத்துள்ளன. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.